ஏதாவது ஒரு நம்பர் போட்டு பாரு. என்ன எதுக்காக எழுப்பின? யாரு பேசுறது? இத கேக்கிறதுக்காகத்தான் என்ன எழுப்பினியா? ஜோம்பி ஜாக்கியோட கோவத்தை பத்தி உனக்கு தெரியாது. ஜோம்பி ஜாக்கியா? ஜோம்பி எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ஹலோ, என்னை எழுப்பினதுனால இப்ப எனக்கு கோபம் வந்துருச்சு. யாரு எதுக்காக எழுப்பின? எனக்கு இன்னும் தூங்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எல்லாரும் ஜாலியா ஏதாவது செய்யலாம். அவங்க எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. அந்த பசங்க போகட்டும், நாம ரொம்ப நேரமா தூங்கிக்கிட்டு தான் இருந்தோம். இப்பவும் தூக்கம் வருது, உடனே பார்ட்டி ஆரம்பிங்க. இங்கேயே? இங்க வேண்டாம், பக்கத்துல ஏதாவது ஊருக்குள்ள போகலாம். முதல்ல மக்களை பயமுறுத்தலாம். அவங்க அழற சத்தம் ராக் மியூசிக்க விட ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க டோலக்பூருக்கு போயிட்டாங்கன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்களே. இவங்களை நம்ம டோலக்பூருக்குள்ள நுழையவே விட கூடாது. ஆனா இவங்க நிறைய பேர் இருக்காங்களேப்பா, இவங்களை எப்படி நாம தடுக்கிறது? உன என் கிட்ட கூடு. நான் ஜோம்பி பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் சொல்லு, எதிராளியும் ஒரு ஜோம்பியாவே இருந்தானா, அவங்களை எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கு உடனே சொல்லு. எனக்கும் இதெல்லாம் தெரியும், சும்மா செக் பண்ணி பார்த்தேன். சரி, நீ இப்ப தூங்கலாம். இந்த ஜோம்பிஸ தடுக்க அருமையான வழி இருக்கு. இவங்களை மறுபடியும் தூங்க வச்சிடணும். அது எப்படி? தாலாட்டு பாடணும். என்கிட்ட பேசின ஜோம்பி இப்படிதான் சொன்னான், எனக்கு பார்ட்டிக்கு போகணும். இல்ல சீக்கிரம் தூங்கிடுங்க. வெற்றி! நான் நினைச்சது நடந்துடுச்சு, நான் நினைச்சது நடந்துடுச்சு. அட, அப்படி என்ன நடந்துருச்சு ப்ரொஃபசர் அங்கிள், இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே. உள்ள வந்து பாருங்க, பார்த்தா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. ப்ரொஃபசர் அங்கிள், ஆமா, இது என்ன மிஷினே? இதுதான் என்னோட புதிய கண்டுபிடிப்பு. வாங்க, இதோட திறமை என்னன்னு பாருங்க. அடேங்க அப்பா, லட்டு. பிரமாதம், ரொம்ப ருசியா இருக்கு.
அம்மா இந்த மிஷினை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம மறுபடியும் ஒரு தடவை அந்த மிஷினோட பட்டனை அழுத்தலாமா? எத்தனை தடவை அழுத்தினாலும் பிரயோஜனம் இல்ல. இந்த மிஷின் வேலை செய்ய நிலக்கரி தேவை. நமக்கு இந்த மிஷினை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண நிறைய நிலக்கரி தேவையா இருக்கு. அப்படின்னா வாங்க நிலக்கரி சுரங்கத்துக்கு போய் இன்னும் கறி கொண்டு வரலாம். அப்பதான் வயிறு நிறைய லட்டு சாப்பிட முடியும். பேய் வேஷமா போடுறீங்க, உங்க முகத்தறிய கிழிச்சுட்டேன். வைரம் கிடைக்குங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே? ஏன்னா வைரம் கரியில இருந்து தான் கிடைக்குது. இதுக்காக தான் அவங்க பேய் வேஷம் போட்டிருக்காங்க. அதனால இதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சே ஆகணும். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு. நான் எப்பவுமே இந்த கல்லுக்கு பின்னாடிதான் ஒளிஞ்சுப்பேன். பீமா என்னை உடனே கண்டுபிடிச்சிடுவான். ஒன்பது பத்து நான் வந்துகிட்டே இருக்கேன். சரி அங்கே போய் ஒளிஞ்சுக்கலாம். இந்த தடவை மாட்டிக்க கூடாது. ராஜுவ தேடவே வேண்டாம், எப்பவும் இந்த கல்லுக்கு பின்னாடிதான் ஒளிவான். மரியாதையா நீ ஏன் வெளியே வந்துடு ராஜு? நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட ராஜு. பீம், என்ன நீ கண்டுபிடிச்சிட்ட? ஆனா அங்க ஒளிஞ்சிருக்க சுட்கியை கண்டுபிடிக்க முடியாது. அப்படியா? நீயே காட்டி கொடுத்துட்டியே. ரொம்ப சந்தோஷப்படுற சுட்கி, ராஜுவே நீ இருக்கிற இடத்த சொல்லிட்டான், வெளியே வா. ஜகு, நீ மரத்து மேலதான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். எனக்கு என்னமோ இந்த விளையாட்ட சுத்தமா பிடிக்கவே இல்லை. நாம எங்க ஒளிஞ்சிருந்தாலும் பீம் நம்மள கண்டுபிடிச்சிடுறான். ஆமாப்பா, ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்போ நாம என்னதான் விளையாடலாம்? நீங்களே சொல்லுங்களேன்.
நாம எல்லாரும் சாங்கோவுடைய கடைக்கு போலாமா? சாங்கோவா ஆதியாரே? தெரியாதா, சாங்கோ நம்ம டோலக்பூர்ல ஒரு பொது கடைய திறந்திருக்காரு. அவர்கிட்ட பல வித்தியாசமான விளையாட்டுகள்லாம் இருக்காம் தெரியுமா? அப்படின்னா சரி, வாங்க நம்ம எல்லாரும் சாங்கோவோட கடைக்கே போகலாம்.